இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜிக்கு. இப்போ நம்ம மேஜிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். லெட் சி த காட். இது ஒரு விதமான காட் தான், இதில் ஒரு ட்ரிக்கும் இல்லை. ஆனால் இது ஒரு மேஜிக்கு யூஸ் பண்ண போகிற பொருள். சீட்டு காட். தென் ஒரு மங்கு. அப்புறம் இது இது சாதாரண மங்கு முடங்கி இல்லை, இஸ் பொருளை வெளியாக்கக்கூடிய ஒரு மங்கு முடங்கி. இது மட்டும் கூட சாதாரண காட்டு இல்லை, தான் உருவத்தை மாற்றக்கூடிய காட்டு. அடுத்த என் பக்கம் வருது சாடின். இது இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்குறப்ப, அதாவது நம்ம நினைக்கிற ஒரு பொருள் கிடைக்கும். இது ஒரு சாதாரண இது இல்லை, இது உங்களுக்கு காட்டு தான். இது நாங்கள் எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் இந்த இதை வந்து ஓவரான ஓவர் இமேஜிங் பொருட்களை எடுக்க முடியாது. அதாவது நம்ம வைக்கிற இந்த இது மேலே வைக்கிற காசுகளுக்கு பொறுத்து தான், மதிப்பை பொறுத்து தான் அது நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த மேஜிக்கு பார்த்துருக்கோம். இந்த மேஜிக் ஒரு விதமான மேஜிக் தான். இந்த மேஜிக் பார்ப்போம். இது காட்டு நான் மாதிரி சொல்லிட்டு, இது உருமாறக்கூடிய காட்டு. இப்போ இந்த காட்டு இப்போ நான் வந்து நான் காட்ட மாட்ட போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு டாங்கி காட்டு, அதான் இதை மாற்ற போகிறேன். அது உருவம் எப்படி இருக்கணும், ஒரு ஹவுஸ் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு முடியும். நம்ம மேஜிக்கு செய்வோம். சொன்னல இது ஒரு வாரம் வைக்கிற இது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதுக்குள்ளேயும் இது இதே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒன் இப்படி வச்சுக்குவோம். ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ பார்த்துடலாம். ஓகே ஓகே, உங்கள் கண்ணுக்கு தான் செஞ்சேன் இந்த மேஜிக். இந்த மேஜிக் பேர் ஊரம் மாறுது. இந்த மேஜிக் செய்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த மேஜிக் நீங்கள் புதுவாக ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த மேஜிக் இதுதான். இது தான் பொருளை வர வைக்கிற ஒரு தட்டு. நம்ம இப்போ அந்த பொருளை இப்போ நம்ம இது இந்த தட்டு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொருள் தான் கொடுக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரெடியா முடியுங்க. இதுக்குள்ளே பாருங்கள், தீப்பையும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது தப்பு சொல்லிடுறீங்க. ஓகே, அடுத்த வந்து பார்ப்போம். நல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நான் இதில் செக் பண்ணி தான் உங்களுக்கு இதை வச்சேன். இது ஒரு ஐஸ்க்ரூம். இது மட்டும் இல்லை, அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ என்ன வந்திருக்கு பார்ப்போம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சூப்பர், இது ஒரு விதமான பாக்கியமான். இந்த பொக்கேமான் ஏற்கனவே நான் பொக்கேமான் கோ கேமில் பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் இதெல்லாமே தெரியும். இது ஒரு பறக்கிற பொக்கேமான். ஓகே, இந்த மேஜிக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த மேஜிக் தான் இது. இது நம்ம எதிர்பார்க்குற பொருள் கொடுக்கும் நான் சொல்லியிருந்தோம் முதலே. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு காசு, கொஞ்சம் காசு வைக்கணும். அப்போ தான் இது வந்து அதுக்கு இது மதிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த காசு அதனால் அதை எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் காசு கொடுங்க. ஓகே, நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்னும் எதுவும் கேட்கறதுக்கு இன்னும் யோசிக்கல, பார்ப்போம். இது சாதாரண காசு தான், பட் இதுக்கு வந்து இது ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துருவோம். இப்போ இப்போ என்ன கேட்க வரணும் வந்துட்டேன். நமக்கு முதல்ல ஒரு பொக்கேமான் கிடச்சிச்சுல, அதனால் இப்போயும் ஒரு பொக்கேமான் கிடைக்க நம்ம இப்போ கேட்போம்.
பக்கிமான் தான் ரைட் பக்கிமான் தான் நமக்கு அதிர்ஷ்டம் இப்போ நம்ம அந்த பக்கிமான்ஸ் பார்ப்போம் நிற்க மாட்டேத ஆமாம் ரைட் இந்த பக்கிமான் நிற்க முடியல பட் அதை பக்கியமாக நிற்க முடியல பரவாயில்ல நமக்கு ரெண்டு பக்கிமான் ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி மேஜிக்கை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இது புதுவாக ட்ரை பண்ண முடியாது இந்த மாதிரி மேஜிக்கை நீங்கள் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் இதை செய்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் தென் ப